சிறந்த பள்ளிகளை தர மதிப்பீடு செய்யும் வகையில் இந்திய தர கவுன்சில் என்னும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பாக கோவையில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி துவக்கி வைத்தார். பள்ளிகளில் குழந்தை பருவ கல்வி மற்றும் பாடத்திட்டங்கள், ஆசிரியர் கட்டமைப்பு, கற்றலின் வெளிப்பாடு, போட்டி திறன், பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்ட பள்ளிகளுக்கு தர மதிப்பீடு வழங்கி சிறந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து வரும் இந்திய தர கவுன்சில் என்னும் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பாக மண்டல பயிற்சி பட்டறை மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு விருது வழங்கும் விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி துவக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர் ஆரம்ப கல்வி வழங்கும் பள்ளிகள் கல்வி, மொழி, கட்டமைப்பு, ஆசிரியர்கள் என நல்ல தரத்துடன் செயல்படும் போது ஆரோக்கிய சமுதாயம் உருவாகும் எனவும், தமிழகத்தில் தற்போது முதல்வர் இதுபோன்று பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதோடு பள்ளி பருவ மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது மாணவ மாணவிகளின் கல்வி கற்கும் திறனை இன்னும் அதிக ஊக்கப்படுத்தும் என தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஆர் மேத்தா தலைவர் என்ஏபிஇடி டாக்டர் மணிஷ் ஜிண்டால், தலைமை நிர்வாக அதிகாரி மது அலுவாலியா, மூத்த ஆலோசகர் முரளிகுமரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த ஹாலில் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்கூல் எஜுகேஷனை எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஹோல் டே லாங் டிஸ்கஷன் இது. முக்கியமாக ஸ்கூல் லெவலில் தான் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு பேஸ் கிடைக்கும் எஜுகேஷனுக்கு, அதாவது கல்வியுடைய பேஸ் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து எப்படி உயர்த்தலாம், கல்வி தரத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து முக்கியமாக டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ரேங்கிங் பண்ண போகிறாங்க, எந்த ஸ்கூல் வந்து எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரேங்கிங் பண்ண போறாங்க. அப்படி ரேங்க் பண்ணும்போது டாப் கிளாஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி மித்த ஸ்கூல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அப்படிங்கறக்காக தான் மெயினாக இந்த டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதோடைய புதிய எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் லெவல்லையும் சரி, ஹையர் எஜுகேஷன் லெவல்லையும் சரி, எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒன்று வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கு நம்ம முதல்வர் தொடங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம், இதெல்லாமே வந்து ஸ்கூல் சில்ட்ரனையும் காலேஜ் சில்ட்ரனையும் அவங்களுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருடைய போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மோட்டோ வந்து நம் குழந்தைகளுடைய கல்வி தரத்தை உயர்த்தி எப்படி நம் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிறத பற்றினதாக மட்டும்தான் இருக்குது.